தான் குசிதமாக வைத்து பாதுகாக்கும் பரவலா இருக்க முடியாது. கிருஷ்ணர் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன். வாங்கிட்டு போ சொல்லுங்க, சேர்த்து வைப்பியா அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணி போயிடுவியா சொல்ற? நீ சொல்லு, நீ ஏன் சிந்திக்கிற? சிந்திக்கல சுவாமி, எனக்கு வந்து உனக்கு குடும்பத்துக்கே வலி, குடும்பத்தையே வலி, இராத வயிற்று வலி, இராத வலி, யார் யாருக்கு என்னான வலி? எனக்கோ குலவலி, உனக்கோ குலவலி, என் பொண்டாட்டிக்கோ கால் வலி, உன் மனைவிக்கோ கால் வலி, கால் வலி. இந்த வலியாகப்பட்டது ஆமா, எங்க வீட்டு மூலம் தீரவே இல்லை, தீரவே இல்லை. ஆமா ஆமா, நானே என் பிள்ளைங்கெல்லாம் ஒன்ன கூட பார்த்தேன், கிடைக்கல. உன் பிள்ளைகளுக்கு எந்த வழிங்க கிடைக்கல? கிடைக்கல. தேடி பாத்துட்டியா? தேடி பாத்துட்டேன். உனக்கு நீ மதிச்சதான் உன் மூலம் மதிக்கும். ஆமா ஆமா, அதே போல எனக்கோ குலவலி, உனக்கோ குலவலி, என் பொண்டாடி கால்வலி, உன் மனைவிக்கோ கால்வலி. ஊசி போட்டு பார்த்தேன், சரியாகல. நான் நாட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன், சரி தெரியாவல. ஆமா, நான் என்ன பண்ண திருப்பதி போலான்னு சொல்லி பிரார்த்தனை வேண்டிக்கினேன். ஆமா, பாத சரியா இருந்து போற சுவாமி. மாதம் விட்டவர் கேட்டது கிடையாது, நாராயணை பகத்தர் உலகத்திலே வாழ்ந்தது கிடையாது, கிடையாது. இன்னொரு கோடி கொம்பா திருப்பினும் கண்ணபுராணை காண்பதறிதென்பார்களே. அதே வண்ணமாக அடியாருக்கு வயிற்று வலியும், என் மனைவியாருக்கு கால்வலியும், இந்த வழி எல்லாம் தீர்ந்து போன தீர்த்து விட்டால் நாராயணா 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 நாராயணா, எம்பெருமானே எம்பெருமானே, எம்பொறிமாவே எம்பொறிமாவே எம்பொறிமாவா.
என் பெருமானே என் பெருமானே என் பெருமானே என் பெருமானே நீ எங்கே நக்கறாயோ எங்கே இருக்கிறாயோ எங்கே இருக்கிறாயோ ஐயா பீத்துனவாயா பீத்துனவாயா பீதாம்பரவாயா பீதாம்பரவாயா ஐயா ஜானகி போ மத்தனா ஜானகி போ மத்தனா ஜானகி மத்தனா ஜானகி மத்தனா ஐயா முரகரி மத்தனா முரகரி மத்தனா முரகரி வரதா முரகரி வரதா பரமயிர பிச்சவா பரமயிர பிச்சவா பிரபித்தாண்டவா பிரபித்தாண்டவா இந்த மாதிரி என் குலவலி என் கால் வலியும் தீர்ந்து போனா தீர்ந்து விட்டாள் நட பாதியாக நடந்து காலசாரியா நடந்து அஞ்சு பிசா பத்து பிசா உடனே காசு எடுத்து போய் இடத்துல காசு எடுத்து போய் எடுத்து போய் இல்ல இங்க இருக்கிற டாஸ்மாக கோயில் அங்க இருக்கிற டாஸ்மாக குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்க நினைப்பு அதுதான்டா நல்லது எப்பவுமே பகவானுக்கு ஒரு பொருளை போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து விட்டு செய்து அதை நிறைவேற்ற விட்டால் அவர் காலத்துக்குமே அந்த வழி குறையாது குறையாது புரியுதா ஜென்ம ஜென்மத்திற்கும் குடும்பத்துல பெரிய பெரிய சோதனை நிறைய நடக்குது நிறைய ஆமா அவருடைய கணவருக்கு உடல் வலி குடல் வலி குடல் வலி குடிச்சு 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 குடல் வலி ஆகி போச்சு அந்த அம்மா பிராத்தினாங்களா ஆமா நாராயணா கோவிந்தா கோவிந்தா பெருமானே என் பதியான வீட்டுக்காரு குடி குடியால இப்போ வயிறு எரிந்து எரிந்து குடல் அழிந்து அழிந்து இப்ப உயிர் போவதுமா வருதுமா இருக்குது இருக்குது இந்த வழியெல்லாம் தீந்து போனா டாக்டர் சொல்லிட்டாங்க மருத்துவர் சொன்னாங்க இதோட குடிய விட்டுட்டா விட்டுட்டா இந்த குணமாயிடும் ஆயிடும் அப்படின்னு சொல்ல சொல்ல பகவானுக்கு பிறந்த அம்மா ஆமா என் வீட்டுக்காரு கணவருக்கு இந்த வழியெல்லாம் நீங்கினால் நீங்கினால் என் மாங்கல்யத்தை உன்னுடைய உண்டியில போடுறேன் போடுறேன் அப்படின்னு பிரார்த்தனாங்க அது போன்று அவங்களும் திருப்பதிக்கு வந்தாங்க உண்டியில மாங்கல செலுத்திட்டாங்க செலுத்திட்டாங்க ஆனா என்ன செலுத்தினாங்க கேட்டியா அங்க கிட்ட வரும்போது மாங்கல்யத்தை போட அவங்களுக்கு மனசு வரல வரல ஏன் பகவான் தாலி தானே போட சொன்னாரு கைட்டிக்கலாம் சொல்லிட்டு அந்த மத்த பொருளை எல்லாம் அனைத்தையும் கைட்டிக்கினு மாங்கல்யம் மட்டும் போட்டுட்டு பகவான் கேக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அலட்சியமா நினைச்சுட்டு வந்தாங்க கேவலமா காஞ்சிபுரம் வந்தாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அங்க இருந்தாங்க அந்த காஞ்சிபுரம் மாநகரிலே நான் எப்படி இருக்கின்றேன் கரிவரித பெருமானாக வாழ்ந்து வருகிறேன் ஆலயத்து ஓடி வந்து அங்க சுத்துக்கிற பொழுது அப்பொழுது அந்த மாங்கலத்தை பருத்திக்கணும் தம்பி ஆமா அப்பொழுதே அவனு குலவலியை கொடுத்து மாறுவலியை கொடுத்து அவ்விடத்துல இறந்து விட்டான் அவன் அங்கே போயிட்டான் அவதான் கருவரத்த சுவாமி சுவாமி அதான் கருவரித பெருமாள் பெருமாள் திருப்பதியில கொடுக்காத உண்டிய காஞ்சிபுரம் வரதுக்குள்ளே புடிங்கின அது போன்று அதே போல நாகிடன் சாமி உன் மனையாளுக்கு கால்வலியும் உனக்கு குலவலி நீங்கினா உன் திருப்பதி தொம்பையில வந்து மாங்கலத செலுத்தின பிராத்தனியா அப்படியே பேர்த்தன ஓட்டவன வழி நின்று போயிருக்குமே குலவலி நின்று போச்சு நின்று போச்சா முன்னாடி கால்வலி நின்று போச்சு அதான்டா பகவானுடைய அருள் சுவாமி அதான் பகவானுடைய அருள் அப்படியே என்ன பண்ண திரும்பி வந்த திரும்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி ஓட்ட வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு அஞ்சு நாள் ஆச்சு ஐந்து நாளாக இது வரையிலும் ஆமா என் முன்னாடி கால்வலி நல்லா போச்சு நல்லா போச்சு குலவலி ஆயா நல்லா போச்சு அப்படி இருந்த உடனே இதுவரை டைம் பார்த்தேன் டைம் பார்த்தேன் இதுவரை வரல ஐந்து நாள் ஆகுது ஆமா குலவலின்னு போச்சு ஆமா நல்ல ஒரு யோகினா இருந்தா இருந்தா நல்ல ஒரு மானிசரா இருந்தா மனசரா இருந்தா நல்ல ஒரு சம்சாரி இருந்தா சம்சாரியா இருந்தா நான் தாலி அவுத்து போட்டேன் போட்டேன் அந்த தாலி முதல்ல உன்ன அனுப்பிறது வேண்டியதானே மணி ஆர்டர் பண்ண வேண்டியதானே உனக்கா ஓ குலவலிதான் நின்னு போச்சு அந்த மாங்கலியத்தை மணி ஆர்டர் பண்ண வேண்டியதானே இல்ல வந்து எட்டாந்து கொடுக்கணும் வீட்டுல கண்டிப்பா தரேன்டா குடுக்குறேன் ஆனா மறுபடியும் குலவலி வந்துடும் மறுபடியும் குலவலியா பரவாயில்லையா நினைக்கல முதலகத்திலே ஓடி வந்து பூமாதேவியானவன் சுவாமி இந்த பூமி
பாரதமானது, என்ன தாங்க முடியவில்லை, என்ன செய்வது அப்படின்னு முறையிட உமாதேவி இந்த கிரேத யுகத்தை முடித்து மூன்றாவது யுகமா இருக்க முடியாது. துவாபர யுகத்திலே நான் பூபால கண்ணனாக பிறக்க போகிறேன், பூபால கண்ணனாக பிறந்து உன் பூமி பாரத சுமக்கிறேன், தீர்த்து வைக்கிறேன் என்று உமாதேவிக்கு சத்தியத்தை கொடுத்த. அது மட்டும் அல்லாமல் என் தங்கையா இருக்க முடியாது அங்காள பரமேஸ்வரி, அதுக்கு குதிரை கபாலத்திற்கு குதிரை சாய்க்க வேண்டும் அல்லவா, அதனால நான் பூபால கண்ணனாக இதோ கம்சன சிறசாலையிலே எட்டாம் போர் பிள்ளையாக நான் பிறந்திருக்கின்றேன். மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் மாமணம் பரசுராமன் ரகுராமன் பலராமன், இது கிருஷ்ணன். இது சாமி அவதாரம் 9, சாமி 9, சாமி 9, சாமி 9 அவதாரம், சாமி 9 அவதாரம். அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி சொல்லு, நான் எட்டாம் போர் பிள்ளையாக பிறந்து எட்டி கழுத கால பிடிச்ச, எட்டி உதைகள எட்டி உதைக்காதரா, அது பழகன கழுத. ஆமா, அது எட்டி கழுத கால பிடித்து அது ஏன் தாய் மாமனாருக்கு முடியாது. கம்சனானவன் ஏழு பிள்ளைகளை கொன்று குவித்து விட்டான், நம்மையும் கொன்று குவித்து விடுவானு என்று அப்படி என்று வசுதேவரா இருக்க முடியாது. வசுதேவருக்கும் தேவகி தேவிக்கும் ஞானத்தை கொடுத்தேன், உலகமே இருந்து மாயின் மூலியமாக நிசப்தமாக்கிவிட்டு இவர் இருவருக்கும் ஞானத்தை கொடுத்தேன், குழந்தை பிறப்பது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி வந்து இருட்டு வேலையிலே திருட்டுதனமாக பிறந்து அந்த கோவேரி கழுதிய கால பிடித்துக் கொண்டேன். கழுதியே கழுதியே, ஏன் கத்திர கழுதியே, எட்டு நாளா கத்தி கிடக்குற, நீ என்னத்த வாரி மோன கழுதியே, என்னடா மாதவா, ஒன்ன சொல்லடா, தம்பி எனக்கு நீ காசு கொடுத்தனே உனக்கு கொலவழி, உனக்கு கொலவழி தான் வரும். நான் ஒன்னேடா சொல்றேன், அந்த கோவேரி கழுத சப்தமிடவும் அடிக்கவும் செவடன் கூட மேல் விடவும் தாய் மாமனா கம்சனானவன் இப்ப ஏதுவெல்லாம் செய்து வைத்திருந்தான். இவர்களுக்கு எல்லாம் நம்ம மாயை மூலியமாக அந்த கழுத காலை பிடிச்சுக்கினேன். கழுதியே, நான் தான் சாட்சாதி கண்ணன் பிறந்திருக்கின்றேன். கழுதியே நீ கத்தாத கழுதியே, கத்தி கத்தி என்னதான் வாரி மோற, ஓடா தேஞ்சு போற கழுதி. மறுபடியும் அங்க இருக்க முடியாது. வடமதுரை இருந்து ஆயர்பாடியில ஒளிந்து அப்படி ஆயர்பாடி ஒளிந்து நான் என்ன செய்ய தெரியுமா, I'm not afraid of the dark.
கோபால மாதிரி 12,000 கோபால மாதிரி வீட்டிலே பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் களவாடி உண்டு களவாடி உண்டு அத தாய்மாமனா இருக்க முடியாது இருக்க முடியாது கம்சனானவன் எவ்வளவோ ஏதுவை செய்தான் ஏதுவை செய்தான் இந்த குழந்தையை கொன்றுக்கவே தூக்க வேண்டும் அப்படி என்று அது இருக்க முடியாது சகடாசுரன் பூதகி காளிங்கன் அப்படின்னு சொல்ல முடியாது அறக்கிற எல்லாம் ஏவினான் ஆமாமா பூதகிகள் சொல்ல முடியாது அந்த பூதகியினுடைய அற விஷப்பாலை குடித்து அவனை கொன்று கவித்தே காளிங்கன் நடின மீது நடினமாடி அந்த ஆயர்பாடு மக்களுக்கு எதுகுல மக்களுக்கெல்லாம் எவ்விதமான குறைபாடு வராமல் அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து இப்ப எதுகுல கோபால கண்ணனாக இப்ப வாழ்ந்து வந்தாலும் யாரை துணை கொண்டால் இந்த பூமி பாரதம் தீர்க்கலாம் அப்படி என்று அத்த மக்களா இருக்க முடியாது ராஜாக்களை அடுத்து ராஜாக்களை அடுத்து அதோ ராஜாக்களே ஆனால் அழகன் அர்ஜுன பெருமானுக்காக என் தங்கையா இருக்க முடியாது சுபத்ரா தேவிய அர்ஜுன பெருமானுக்காக சேர்த்து வைத்தா சேர்த்து வைத்தீங்களா துணை கொண்டு அந்த ராஜாக்களை தான் இந்த யுகத்தையே முடிக்க போகிறேன் புரியுதா விஷத்தை மூட்டிட்ட புரியுதா கொடுத்து பாண்டவர் பங்கிலே யானும் அத கௌரவர் பங்கிலே துரியோதன பங்கிலே சகுனியை விடுத்து வச்சிருக்கிறேன் அங்க சகுனி சகுனி அம்சம் தான்டா பாண்டவர்ல நீ ஆமா பாண்டவர் பங்கிலே யானுமாக அத கௌரவர் பங்கிலே சகுனியை நான் விட்டு வச்சிருக்கின்றேன் அந்த சகுனியானவன் அவன் என்னன்னா சொல்றானோ அது துரியோ நடப்பான் பேச்சு கேக்குறான் கௌரவரை கழித்து பாண்டவர் மட்டும் இந்த உலகத்தின்களிலே நிலைநாட்ட வேண்டும் பூமி சுமையை தீர்க்க வேண்டும் என்று பூபால கண்ணனாக பிறந்து இந்த பூமியில அவதாரம் எடுத்திருக்கிறேன் நான் தான் சாட்சாதி பகவான் இந்த நாடகம் இருக்கிறது நாடகம் இதோ வயதிலே என்னை விட ஒரு முகூர்த்த காலம் பெரியவர் சொல்றாங்க பெரியவர் சொல்லுவாங்க என்னை விட ஒரு ஒரு முகூர்த்த காலம் காலம் தர்மநந்தன் பெரியவர் சாமியா ஆனா இருந்தாலும் ஒரு முகூர்த்த காலம் அது எம்மா நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த 1.5 மணி நேரத்துல பெரியவர் ஆமா என்னை விட ஒரு முகூர்த்த காலம் பெரிய அப்படி இருந்தாலும் தர்மம் இருக்கிறானே நேற்று தினம் நேற்று நாள் எனக்கு தெரியாத ஒரு வேலை செய்திருக்கிறான் உன்னை விட்டுட்டு ஆமா ஆமா என்ன சாமி அது அது இருக்க முடியாது பாண்டவர ராஜாக்களும் பிரபதா தேவியும் விராடன் கொடுத்த நாட்டு உபலாயம் சொல்ல முடியாது நாட்டிலே தங்கி இருக்கும் போது அந்த விராடனுக்கும் இந்த தர்மருக்கும் இவர்தான் பாண்டவர் தெரிந்த பிறகு தெரிந்து சம்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்று அவன் அர்ஜுனன் மகனா இருக்க முடியாது அபிமன்னனுக்கும் ருத்ரைக்கும் திருமணம் செய்யறாங்க செய்யறாங்க அந்த திருமண விழாவிற்கு நாங்கள் அனைவரும் புறப்பட்டு கொண்டிருக்கோம் போறீங்க அங்க போன அந்த சபையிலே சாத்தியானம் எழுந்திருந்து எழுந்து 13 முடித்து விட்டது 13 முடிஞ்சாச்சு இனி முதற்கொண்டு திருவன் நாடி கேட்கலாமே ஆரம்பித்து வச்சான் ஆரம்பிச்சா அப்புறம் அங்க பெரியவங்களாம் சொன்னாங்க ஆமா திருவன் கடலை பிரகாரம் 12 வனவாசம் வனவாசம் ஓராண்டு அந்நியாத வாசம்
இதெல்லாம் கழித்து வந்தால் நாடு தருவேர் என்று அங்கே துரியோதரன் கட்டளையிட இப்ப 13 முடிந்து விட்டது. ஆனா துரியோதரன் நாடு கேட்க வேண்டும் அல்லவா அப்படின்னு பேச்சு அங்க எழும்பி எழும்பியது. எழும்பிய உடனே நேற்று தினம் இந்த மசவு கிராமர் வெண்டகா சாம்பார் எனக்கு தெரியாதே ஒரு வேலை செய்துக்கிறான். ஆனா எனக்கு தெரியாது நினைக்கிறான் அவன். ஆமா நான் தெரியாத மாதிரியே நானும் நடந்துக்கிறேன் பண்ற. ஆமா அவன் நினைக்கிறான் அந்த கண்ணை அதோ தர்மநாதன் உலகமாமுனியை உலகமாமுனி அழைத்து துரியோதனன் கிட்ட நாடு கேட்க தூதாக அனுப்பி விட்டான். அவனா கொடுப்பான் என்ன கொடுப்பான் காட்டில் வைத்த பதத்தை நாடிலே வைக்க கூடாது என்று அதோ துரியோதரன் இவன் போய் சொல்லுவானோ சொல்ல மாட்டானோ என்று மறுத்துவதாக சஞ்சயன் அனுப்பி விட்டான். இது எனக்கு தெரியாது நினைக்கிறானுங்க இவனுங்க. இவனுக்கு நான் தெரியாத மாதிரியே இவனுக்கிட்ட போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னு நான் கண்டுகொள்கிறேன். நீங்க என் மனைவியா இருக்க முடியாது. ஆமா லட்சுமி அம்சத்துல நாடகத்துல நாள் கிடையாது. பாண்டவர் பாண்டவர் ஏன்னு கேட்டியாக்குற ஊடினாச்சு ஆடினாச்சு மாடினாச்சு கொண்டாடி பிள்ளைனாச்சு கவனிக்கல. ஒருவரை கொல்ல வேண்டுமானால் அவரோடு சண்டை போட்டோ விஷம் கொடுத்தோ நான் கொல்ல மாட்டேன். நின்னு சிரிச்சாலே போதும். உனக்கு வெள்ளம் கொடுத்தாலே போதும். வெள்ளம் கொடுத்தா என் மௌனம் நீ காலி ஆயிடுவேன். அதை முதல்ல செய்யும் என்ன அந்த 2 லட்சம் போனா போகுது. டேய் எனக்கு பகையாளி யாரோ அவரு தண்டை விஷம் வெள்ளம் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சாட்சாதி பவனன் தெரிந்தாலும் இன்றைய தினம் நீங்க போறீங்க பார்க்க வேண்டும். அதான் அந்த புறத்தில் என் மனையால் ருக்மணி இருக்கிறது. சாமி எடுத்து கொண்ட ஓடு எம்பெருமா நாராயணன்
அருமையான பொண்ணு கிடைச்சது, பெரிய இடம். ஆனா நான் படிக்காதவன். நீ படிக்காதவன், சுத்தமா ஆடுறது தெரியாது. ஆனா உன்ன மாப்பிள்ளை இட்டுமா போது ட்ரெஸ் பண்ணீங்க, ஆட்டு சாட்டுமா, கோட்டு சூட்டுமா, படிச்ச பொண்ணு மாதிரி இட்டு போறாங்க. இட்டு போனாங்க, பொண்ணா பார்த்தாங்க. பொண்ணு பார்த்த இடம் எந்த இடம்? பெரிய இடம், பெரிய இடம். அது எப்பேற்பட்ட இடம்? பாகவதர், பெரிய பாரத பிரசங்கி. பிரசங்கி நல்லா எல்லாத்தையும் படிச்சு தேர்ச்சி பெற்றவர். அந்த இடத்துல போய் பொண்ணை பார்த்தாங்க, குடுக்கறாங்க, பொண்ணை கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் எங்க போகணும்? மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு போகணும். ஆனா ஒண்ணு, ஆனா சுத்தமா கவிச்சு
சாப்பிட மாட்டேன். ஐயா ஆனா விஷ்ணு பக்தர், விஷ்ணு பக்தர்லாம் கவிச்ச முட்டை கவி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. நாங்க வீட்டை போயிருந்தோம். எங்க மாமனாரு நல்லா இந்த பெரிய புக்கு புக்கு வச்சிருப்பாரு. பாரத புக்கு செய்யலாம் இருக்கும் இருக்கும் அதை படிப்பாரு அதை படிப்பாரு. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா படிக்கவும் அவர் படிச்சுறாரு. எங்க மாமே பக்கத்துல இருப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இந்த எங்க மாமனார் படிக்கவும் எங்க மாமே கேட்கவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கால் புளிச்சு போச்சு. அவங்க அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அதே சிந்தனையா இருப்பாங்க. நீ சாப்பிட்டு அந்த வழியா அங்க வந்த அந்த வழியா வந்தாங்க. வந்தவனே மரிமான 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 உட்காரு. இப்படி கட்டல உட்காரு உட்காரு. நான் போய் குளிச்சு குளிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த புக்கை நீ படி படி அப்படின்னாங்க. யோசனை வந்தது என்னடா இது, இந்த புக்கை எடுத்து நம்ம கையில குடுக்கறாரு, நம்ம ஆர்டர் எடுத்து கூட தெரியாது, நம்ம எப்படி படிக்கிட்டு அப்படின்னு வாங்கி கம்மியில உட்காந்துக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கா நாம எம்மாம் புக்க படிச்சோம். நாம ஒரு வரி தவறாத மரிமம் புதுசா பாருனா அதுல இருந்த பாட்டு ஏது குளிச்சுக்கிற வந்து கேக்குறாரு. இந்த பாட்டை கண்ணாரி பாட்டு பாருன்னார் வரும்போது அப்படின்னு அதுக்கு அங்க அவங்க கேட்டது என்ன கேக்குற ஒண்ணு உதாரணத்துக்கு அப்படி என்ன பண்ண எங்களுக்கு குடுக்க சேர்ந்த கொடுத்தாங்க. என் மொண்டாடி ஓட்ட போன மாதிரி போன திரும்பல.
வணக்கம் அதுதான் சங்குதுவார பட்டணம் என்று சொல்வார்கள். ஆமா, எப்படி சங்குதுவாரகை? சங்குதுவாரகை, ஆமா, மேல கை வைக்காத கோயில் சுத்திரம் மேல கை வைக்காதமா? கை வச்சு கோயிலுக்கு விட்டுக்கிறாங்க. ஐயோ, உன கோயிலுக்கு அவுட்டா? ஆமா, என்னதுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறாங்க? எந்த ஒரு குறையில்லாத சீரன் சிறப்பு எங்க கணவரை நான் காதா திருமணம் செய்திருக்கேன். கதால பாதி கல்யாணம் பண்ணி மறுபடியும் பண்ணிக்கிறேன். அப்படி அவரது திருமணம் செய்வதில் வேண்டும் மறந்தாராய் வேண்டும் மறந்தாராய் வேண்டும் மறந்தாராய்
Thank you.
உபலாயத்துல தர்மநந்தனும் ராஜாக்களும் தம்பி தங்கையும் திரௌபதி இருந்தா சாட்சாதி பகவான் தான் சொல்லுவார்.
பாதத்திலே சேவித்தபடியால் உன் எண்ணம் போல் மாதவா சாமி எப்படி இருந்த தங்கச்சி பாஞ்சால நாட்டிலே கை பிடிக்க தாதி கால் பிடிக்க தாதி பூச்சுட தாதி பொட்டு வைக்க தாதி சிக அலங்காரம் செய்ய தாதி இப்படியெல்லாம் தாதிமதம் வைத்துக் கொண்டு இதற்கு முடியாத பாண்டவரை மணந்து எந்த சுகத்தை அணிஞ்ச கிடையாது வேறு செடிக்கு ஒரு கூந்தலும் கொடிக்கு ஒரு கூந்தலும் கவலைப்படாத சாட்சாதி பகவான் அண்ணன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரையிலும் எந்த குறையும் வராது வராது வீடு காலம் 5 ரூபாய் எழுந்துருமா அண்ணா இருமா 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 உட்காந்து தருமனை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு குறைய கேட்கறேன் அப்புறமா என்கிட்ட வந்துக்கலாம் பேசுறேன் இரு பேசுறேன் இரு மாமா தருமா மாமா கருத்தாச்சு என்ன உலகின் முடிவில் நினைக்கும் போது அயலை அழைத்து நீ மாற்றமாயிருப்பது போ கை பலமா இருக்கும் தர்மநந்தனா இன்றைய தினம் சாத்தாதி பகவானும் வர வேண்டும் என்று அடை போட்ட காரணம் ஆமா எதற்காக எனக்கு தெரியாத ஒரு வேலையை செய்து மாமா நேற்று உங்க தம்பியா அது கூட விட்டு கூட பாரு என் தம்பியா இருக்கும் துரியோதன இடத்துல நாடு கேட்க தூதா அனுப்பினியா விடுத்து சஞ்சயனை விடுத்து நாடை கொடுக்க மாட்டேன் நாடாண்டவர் நாடாண்டவர் நாடாண்ட வேண்டும் நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு காடாண்டவர் காடு காட்டில் வைத்து வைத்து நாட்டில் வைக்க கூடாது என்று தெரிவித்தான் ராஜ்யத்தை கேட்பதற்காக 13 துளைத்து துரியோதன முடிந்து விட்டது அவன் துரியோதன செய்தாண்டவர் நாடு நாடாண்டவர் காடு காட்டில் வைத்த பாதத்தை நாட்டில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சந்தின மறு தூதா அனுப்பிட்டான் அதுவும் நாயன் தான் நாட்டை நீ கேட்கிற அவன் கொடுக்க மாட்டான் அவன் சொல்றான் என்னையா கூப்பிட்டேன் தூதுக்கு போகணும்
யாருகிட்ட? அந்த துணை நிறுத்தம் நாடு கேட்க வேண்டும். யாருக்காக? அந்த சூதாடி தோற்ற நாட்டு இருந்து சூதாடி தோற்ற நாட்டை அதை நீ வாங்கி வர வேண்டும். யாருகிட்ட? எங்களுக்காக. முகத்துல வந்து மூஷம் பாரு. நீ கோச்சிக்கு போற மாதிரி போ. ஆமா சாமி நாடு வேணும். என்னை விட ஒரு முகூர்த்த கால வயசுல பெரிய இவன் இருக்க அந்த சூதாட போனானே, அப்ப அறிவிந்திருக்கணும் எனக்கு. எங்க போச்சு? துரியோதன மாமனா இருக்க முடியாத ஜகனிய கூப்பிட்டு, மாமா எனக்காக நீங்க சூதாடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். சொல்றான். இவன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் யாரு இருக்கிறேன்? நமக்காக ஒரு கிடக்குது. ஆமா, நமக்கு மாமனை கூப்பிட்டு கூப்பிட்டு துரியோதன பக்கம் அவன் மாமனை கூப்பிடுறான். அவன் கூப்பிடுறான். இவன் நல்ல ஒரு புத்திசாலி இருந்தா இருந்தா சாமி, என் தம்பி என்ன சூதாட கூப்பிடுறான். அவன் பங்கில துரிய சகுனி விட்டு இருக்கிறான். எங்க பங்கில நீங்க வந்து சூதாடி கொடுங்க அப்படி என்ன கூட்டு விட்டு இருந்தா இருந்தா அந்த ஜகுனியா இந்த கண்ணனா நாடு வேண்டாம், நான் காட்டுக்கே போகிறேன். இவங்க ஐந்து பேரும் திரௌபதா தேவி ஆறு பேரும் காட்டுல போனால 13-12 வருஷமா இருந்தாங்க. 12 வருஷமா இவங்க எல்லாம் ஒரு மரத்துல ஏறி பழம் பறிச்சிருந்தா இவனுக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கு.
வேதனை தெரிஞ்சிருக்கும். தெரியும், இந்த நாலு பசங்க ஓடி போய் ஓடி கல்லு என்று பாராம முள்ளு என்று பாராம ஏறி இந்த கனியை பிறகு கொண்டாந்து கொடுத்தாங்க பாரு. அத இது உக்காஞ்சு 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 சாப்பிட்டாருல கனிய சாப்பிட்டு அந்த 90 சீவர் உடல உடல. அதனால மறுபடியும் காட்டுக்கு போறேன்னு போறாரு. நீ நாடு வாங்கி வாங்கி நான் போங்க நாடு நான் போறேன் மாமா போறேன். ஒரு வகையில போறதா கூட இருக்கட்டும், நமக்கும் வேலை இல்லாதாங்க அதனால நான் துரியோதன இடத்துல நாடு கேட்க தூதாக போவதாக இருக்கட்டும். என்ன வாங்க எங்களுக்கு தேவை தேவையான நாடு என்ன என்னது நாடு இருக்கு பிரிந்துபாதி பிரிந்துபாதி பேர்வாதி ராஜ்யம் ராஜ்யம் உங்களுக்கு உண்டானாங்க பாக்கணும். ஆமா என்னது இப்ப துரியோதனன் போய் ஐந்து ஊரு கேட்டு வாங்கிடுவா. நான் போயிட்டு இப்ப நீ ஒன்னு சொல்லுவேன், நான் அவன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன், மறுபடியும் அவன் சொல்றது மாதிரி ஓண்டன் சொல்லுவேன், மறுபடியும் நீ ஒன்று சொல்லுவேன், மறுபடியும் அவனோட சொல்லுவேன் சொல்லுவேன். இப்படியா மாறி 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 நடக்கக்கூடாது. ஒரு பஞ்சாயத்துக்கு போனா இந்த ஆறு வந்தா அந்த பஞ்சாயத்தை அப்படி எதிர்பார்த்தவனமா இருக்கணும், ஒரு வார்த்தையில முடிச்சிடணும். அதான் ஏன் பழக்கம் புரியுதா? அது பணம் ஜனவன என்னுடைய காசை கூட முதல்ல வச்சு கொடுவோம், வேலையை முடிங்கடா அப்படி வந்துருவேன். அது மாதிரி நாள் நான் போனா ஒரு விஷயத்த முடிக்கிற மாதிரி தான் போவேன். நீ ஒன்று சொல்லிக்கின்னு அவன் ஒன்னு ஓண்டன் சொல்லி மாத்தி மாத்தி நடக்க என்னால் முடியாது. ஐந்து ஊராயிலும் கொடுன்னு கேட்டா அந்த ஊருவே கொடுவேன். அதுவும் இல்லன்னு சொல்லிட்டான். அப்புறம் மாமா அதுவும் இல்லனா ஒரே ஒரு ஏகமனை ஏகமனை ஆமா காளிமனை காளிமனை கட்டுக்குறை இல்லாத கட்டுக்குறை இல்லாமல் காளிமனை காளிமனை கொடுத்தா எப்படி மாமா 32 அடி பாரு உன் பாதம் இருக்குது இந்த சிறிய பாதம் இல்ல சிறிய பாதத்தாலே 34 இப்படி 32 அடி கிழக்கு மேற்கு 32 அடி கிழக்கு மேற்கு 32 அடி வடக்கு தெற்கு 32 அடி வடக்கு தெற்கு 32 அடி இவனுக்கு ஒண்ணு பாதத்தை வாங்கினோம் மாமா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னாங்களே ஒரு 10 ஒரு 8 ஒரு 8 ஆக 18 நாள் தான்
ஒரு பத்து ஒரு எட்டு ஆக மொத்த பதினெட்டு சண்டை வச்சிட்டு வாங்க கை போட்டு செய்து பாவத்தை ஏத்து கூடாது இந்த நாட்டை ஆளக்கூடாது மாமா தர்மா ஆட பாவம் உனக்கு எப்படி மாமா மைத்துனா மாமா சண்டை என்பது சண்டை போடுறது என்னது நடப்பது உண்மைதான் நீ எந்த சண்டை நீ போட தேவையில்ல துரியோதனத்துல சென்று நீ சொன்ன பிரகாரம் நாடு கேட்க போகிறேன் நாடு கொடுத்தா கண்டிப்பா வாங்கிடுவேன் அவன் கொடுத்தாலும் நானா வாங்கி வருவேன் நீ வாங்கி வர மாட்டியாப்பா அவன் கொடுத்தா கூட நீ வாங்கணும்னு சொல்லிட்டு வர உனக்கு பத்தி தெரியாதா நானா வாங்கி வருவேன் நானா வாங்கி நீ வாங்கிட்டு வருவேன் ஆமா நானா வாங்கி வருவேன் நானா வாங்கி வர சொல்ல மாமா இந்த பேச்சு மாத்தத்துல உங்கதான் மாமா கத்துக்கணும் சரி அவன் கொடுப்பான் அவனா கொடுப்பான் அவனா கொடுப்பான் அவனும் கொடுக்க போறது இல்ல நானும் வாங்கி வர போறது இல்ல என்ன திருநாள் ஆச்சு ஒரு வகையில அவன் நாடு கொடுத்தா நடக்கும் ஒருவரையும் யுத்தம் செய்ய தேவையில்ல ஒருவரோட ஆயுதம் எடுத்து நீ பயிற்சி செய்ய தேவையில்லை நான்கு தம்பிமார் இருக்கிறானுங்க தம்பி பெற்ற பிள்ளைகள் இருக்கிறானுங்க இவங்கெல்லாம் வைத்து இவர்களை நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத வேண்டாம் நீ சும்மா ஒரு ஆளா இருக்கியா தெரியுமா சண்டை நான் பாத்துக்கிறேன் இருக்கிறேன் ஊர் மாமா நடக்கும் பாண்டவரும் பார்த்திருந்தார்
மற்றொருவன் என்னை தொட்டு பாண்டவர் அந்த நேரத்திலே கோவிந்தா என்று உங்களை அழைத்து போது இரு கரத்தை தூக்கி கோவிந்தா 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 வழியாக வரக்கூடிய உதிரை தெரித்து என்ன பாவித்து அவர் மார்பு எடுத்த சீப்பாக பாவித்து மணிக்குடல பூவாக வைத்து இந்த கூந்தலை முடிவேனே தவிர அது முதல் முடிய மாட்டேன் என்று அந்த சபையிலே நான் வீர சபதமான செய்து வந்தேன். உண்டான பேர்வா ராஜன் நாடு கேட்க நான் போறேன், உனக்கு நாடு வேண்டுமா? நீ இட்ட சபதம் நிறைவேறணுமா? அண்ணா அதை சொல்லு முதல்ல. நான் இட்ட சபதம் நிறைவேற வேண்டும். அந்த ராஜசபையிலே கொலிவினை நிறுத்தி கூந்தலம் துகிலம் தீண்டி மெலியவே செய்தவரை நாளை வேறுடன் படுகளத்தில் தலைதனை துணிக்க வெட்டி தனிமுறை சாலை விட்டால் இலகவே விரித்த கூந்தல் இனி எடுத்து முடித்தேனே. உடம்பை மார்பழும்பை சீப்பாகவும் மணி குடலை புஷ்பமாகவும் உதிரத்தை எண்ணெயாகவும் தடவி இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர அது வரைக்கும் இந்த கூந்தலை முடிய மாட்டேன் என்று என் தங்கையான திரௌபதா தேவி முந்தி முதலாக சபதம் செய்தது. நான் இட்ட சபதம் எப்போது நிறைவேறும் என்று கேட்கிறாயா? குந்திபத்தா விபத்தா 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 விபத
காலத்திலே சேவதபடியா என் தந்தைக்கும் சுகபோகமாக வாழ்ந்திருப்பா. எழுந்திரே. ஆமா, என்ன ஒரு பொருட்டாக எண்ணி அடுத்த சமாச்சாரத்துல வந்த இப்போ மற்றொரு அழைத்து ஏதோ பேச வேணும்னு நினைக்கிறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேற்று தினம் உலகமாவனியே தூதாக உன்னா துரியோதன நாடு கேட்க அனுப்பினான். அனுப்பினார். அவன் கொடுக்க மறுத்து விட்டான். இப்போ என்னை அழைத்து. ஆமா, தம்பியார் கும்படியான துரியோதனத்திலே சென்று எங்களுக்கு உண்டான பேர்வராஜ்யம் வாங்கி வர வேண்டும் அப்படின்னு தூதாக அனுப்பியிருக்கிறான். நான் நாடு வாங்கி வரவா யுத்தத்துக்கு நாள் வயசு வரவா? கருத்து சொல்லு. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? ஆமா, நாங்கள் நாட்டில் ஆளக்கூடிய காலம் எல்லாம் காட்டில் கழித்து விட்டோம். ஓ, வாழ வேண்டிய வயசெல்லாம் காட்டுல போயிடுது. காட்டுல போயிட்டோம். சரி, எங்களுக்கு இனிமே நாடு தேவையில்லை. நாடு வேண்டாம், எங்களுக்கு யுத்தம் தான் தேவை. சண்டைதான் இட்ட சபதம் நிறைவேறணும். சபதம் எப்படி என்றால் கொக்குமலை கெடுக்கிற கொக்கரித்த வீமன் வீமன் கூறின சபதம் என்னால் வஞ்சகமா எங்களை அழுத்த பாதகம் செய்திட்ட தீய வஞ்சகர நாளை வேறுடன் படுகளத்தில் அந்த 100 பேரை நான் ஒருவனை 99 பேரை ஒருவனை கொள்வேன். கொக்குமலை கெடுகிற கொக்கரித்தான் வீமன் கூறினான் சபதம் என்னால் பக்குவமா எங்களை அழைத்து பாதகம் செய்திட்டவன் நாளை நாளை 99 பேரையும் நான் ஒருவனே கொள்வேன். அப்படி கொல்லாவிட்டால் கரத்தால் தலை மருந்த மாட்டேன். கட்டளை பிரகாரம் நான் துரியோதனன் ஆடு கேட்டால் அவன் கொடுத்துட்டால் முடியாது. அவன் மனதிலே புகுந்து நாடு கொடு என்ற வாக்கு நாடு கொடு நான் சொல்லி அவன் கொடுக்கணும் என்ற எண்ணம் வந்தாலும் நாடு கொடுத்தா கூந்தல முடியாது. அப்ப சத்தியம் செய்து வெற்றியோடு போயிடுவாங்க மாமா. சத்தியம் பண்ணி குடியா. சத்தியமா எங்களுக்கு யுத்தம் தான் தேவை. ஆமா, நீ போய் வா. ஆட்ட மாமா. அப்துல் கூட்டா மாமா. ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். தன்யமானே உன் அண்ணாவன தர்மநந்தனன் தர்மநந்தனன் என் அழைத்து அழைத்து நாடு கேட்க துரியோட தூதாக அனுப்புறா. தூதாக அனுப்புறாரு. உங்களுக்கு நாடு வேணுமா? நாடு வேணுமா? சண்டை வேணுமா? சண்டை தான் மாமா வேணும். என்னடா ஒருத்தன் கூட சண்டை தான் வேணும். யான்னு கேளு. யா, எங்களை பத்தியா இருக்க முடியா? தேவி. ஆ, யார் அவன்? ஆ, துரியோன கர்ணமாய சேகரன். ஓஹோ, வெற்றி என்னை ஒரு பொருட்டாய் அனுப்பி துரியோதனத்தில் நாடு கேட்க தூதாக அனுப்பியிருக்கிறார். நான் இப்ப தூதாக போகிறேன். உனக்கு நாடு வாங்கி வருவா, யுத்தத்துக்கு நாடு வைத்து வருவா. மாமா, எங்கள் அண்ணன் மனசுல பூந்து நாடு கொடுத்தாலும் நாடு கொடுத்தாலும் அவன் மனசுல நீங்க போறணும். இப்படி போவா, இப்படி போவா, மனசுல. அவன் மனசுல பூந்து அவன் மனசை கெடுத்து கெடுத்து எங்களுக்கு சண்டை தான். சௌகர நாயகன் தகுனியின் தந்தையை கொள்கிறேன். ஆமா, அவனை வீரபாச வீரபாச கோரிக்கிறான். இது கூட சண்டைக்கு சொல்லா என்னடா வழிமறிக்கிற எனக்கு ஒரு சந்தேகம். யார் யார்கிட்ட சொன்னீங்க?
தர்ம ஒண்ணு தர்மர் ரெண்டாவது பேம மூணாவது அர்ஜுனன் நாலாவது நகுலா திரௌபதா தேவி திரௌபதா தேவி சொல்லிட்டு அப்புறம் அத்திமானவர் ரொம்ப தூரம் இருக்குது பேசிருந்தா போயிடலாம் போயிடணும் இந்நேரம் அங்கே தருமரு பீமன் சொல்லி காணக்கூட்டிங்கிற நேரம் அது வாடா ரெண்டு பேரும் பேசி முடி வச்சிருவாங்க என்ன போறோம் ஏது போறோம் அது போய் அவர்கிட்ட ஒரு ஆளு நின்று சொல்லணும்மா இதுப்பா தருமம் பெரிய ஆளு ஒண்ணு அவன்கிட்ட சொல்லலாம் பீம ரெண்டு பலத்துல சிறந்தவன் சிறந்தவர் அவன்கிட்ட சொல்லலாம் ஆமா அர்ஜுன வீரத்துல சிறந்தவன் சிறந்தவன் அவன்கிட்ட சொல்லலாம் இது குந்தமாதேவி பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை மத்ராதேவிக்கு பிறந்தது நீ நகுல நீ இப்ப சொன்ன ஒரு பையன் மத்த கிச்சா அதுவா அந்த அதுல மூத்த இவன் நகுலம் தான் சொல்லியாச்சு அப்ப நான் யாரு சொல்றேன் நான் இருந்தாலும் ஆக மொத்தம் அஞ்சு பேர் சாமி சுருக்கமா ஒன்று சொன்ன சாமி ஒரு நல்ல விசேஷம் நடக்குது இந்த நீ சொன்னி இந்த நாலஞ்சு பேர் கும்பலா வந்துருவாங்க அப்ப நீ கேட்க மாட்டே எங்கடா அந்த சின்ன பையனை காணும் அது ஒரு மனுஷன் தான் கேக்கலாம் அன்னைக்கு கேப்பீங்க இல்ல நான் அவன கேக்குறேன் எதிர்காலத்துல அது என்ன போற ஏது போறோம் ஆமாங்க ஓமன் கட தெரியுமா அதுக்கு கட்ட தெரியாதா பேச தெரியுமா அதுக்கு பேச தெரியாதா என்ன பண்ணதோ இப்ப கூட அவன பேசலாம் ஆமா நீ சொல்றதே வாஸ்தவம்தான் ஆமா பெரியமட்ச கேப்பான்தான் அப்படியே கூட்டு ஒரு வார்த்தை கூட்டு பேசற கூட இருக்கலாம் ஆமா அவன் எந்த பண்ணதோ போல நல்ல பண்ணங்க போறீங்க இருக்கறானோ நான் போய் கூட்டறேன் நாங்களே சொல்லி நம்ப வரேன் அப்படி கூட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டே டேய் சகதேவா நாடு கேட்க போற ஒரே வார்த்தை உனக்காக தான் கூட சொல்றேன் அவனை போய் கூட்டா என் முகத்துல முடி கூடாது ஒரே வார்த்தை சொல்லி போயினே இருக்கும் அதாவது சகோதரன் சகோதரன்